ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா குக்கரில் புளிசாதம் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் ஈஸியாக எப்படி செய்யணும் இப்போ வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ பொறுமையாக நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கும் உடனே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்கு போய் எப்படி புளிசாதம் செய்யணும் பார்க்கலாங்க குக்கரில். இப்போங்க குக்கரில் புளிசாதம் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லெமன் சைஸில் புளி எடுத்துருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஊறிக்கட்டுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஊற போட்டேங்க. இந்த புளிசாதத்துக்கு நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இப்போங்க ஒரு கடாயை வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டவ் சிம்மிலே வச்சுங்க, நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போதும். இது பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கான அளவுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க, வறுத்து விட்டாச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 4 வரமிளகாய் அதாவது காரத்துக்கு தேவையான அளவுங்க. இது போட்டு வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு வறுத்துக்கணுங்க. இதோடய பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 1 கொத்து கருவேப்பில, நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதையும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெந்தயம்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, கருவேப்பிலை வரமிளகாவெலாம் வறுத்து விட்டாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை நல்லா பொடிய பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. வாசனை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம குக்கரில் இப்போ எப்படி புளிசாதம் செய்யணும் பார்க்கலாங்க. இப்போங்க புளிசாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா செக்கு நாட்டின நல்லெண்ணெய். இது பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ தான் நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதோடவே பார்த்தீங்கன்னாங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை தோல் நீக்கி வச்சுட்டு இப்போ இதுவும் இதோட சேர்த்துக்கலாம். இதில் நல்லா பொரிஞ்சுக்கட்டுங்க. இப்போ பாருங்கள் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சவக்க வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ தான் நல்லா சவந்து வர அளவுக்கு பொரிஞ்சிடுச்சு. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா புளிக்கரைசல், ஊற வச்சு நான் பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டங்க. அதில் இருக்க இதில் தனியாக வடிகட்டி எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, பெருங்காயத்தூள் உப்பு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கொதிச்சுக்கணும், நல்லா கெட்டியாக அப்படி தொக்கு மாதிரி இப்போ ரெடியாகி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த புளித்தூக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பொடி, அதை சேர்த்துக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா 2 வரமிளகாய் கிள்ளி எடுத்துருக்கு, அதுவும் போட்டு கலந்து விட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் போல் வதங்கிக்கட்டும். இப்போங்க பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. 1 கப் ரைஸ் எடுத்துருந்தாங்க, அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ரைஸையும் சேர்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்தேங்க, 1-10 நிமிஷம் போல் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம், பார்த்துட்டு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு இப்போ 3 விசில் விட்டுக்கலாங்க. 3 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் விட்டாச்சுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புளிசாதம் பாருங்கள் ரெடியாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, சூப்பரான புளிசாதம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் புளிசாதம் செஞ்சு பாருங்கள் குக்கரில், ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் மறக்காமல் சாய்கிஸ் குட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.